இப்ப என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கடைசியா மூணு பேர் இருக்காங்க, அபிராமி, நிருபன், பாலா. சோ அதுல பசர் அடிச்சதோட என்ன பண்ணிட்டாங்க, அபிராமி பாலா ஒரு சைடு இருந்தோட பாலா இழுத்துட்டு வரும்போது அபிராமி கொடி எடுத்துட்டாங்க. சோ பாலாவும் கொடி எடுத்துட்டாரு. சோ நிருப்பு ஒரு சைடு இருக்கிறதால அவரு கொஞ்சம் ரெண்டு பேர் போர்ஸ் பண்ணி இழுக்கணும்ல, சோ அந்த போர்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்து அபிராமி போய் வச்சுட்டாங்க. பாலா வைக்க கூடாதுன்னு நிருப்பம் எவ்வளவோ போராடினாரு. பட் நிருப்பு என்ன பண்ணாரு, இழுக்க இழுக்க பாலா போய் அந்த டேபிளே பிடிச்சி அந்த பிளாக் பாயிண்ட் டேபிளே பிடிச்சி வச்சுட்டாரு. கடைசியில நிருப்பு எலிமினேட் ஆயிட்டாரு. சோ லாஸ்ட் ரவுண்ட்ல வந்து நம்ம அபிராமியும் விசஸ் பாலா தான். சோ அதுலயே தெரிஞ்சு போச்சு நம்ம யார் வின் பண்ண போறாங்கன்ட்டு. சோ ஆனா அபிராமிக்கு பக்கத்திலேயே பிளாக் வச்சிருந்தாங்க, பாலா கொஞ்சம் தூரமா வச்சிருந்தாங்க. பட் என்ன பண்றது, இந்த பாலா பசர் அடிச்சவனே இழுத்துன்னு போயிட்டாரு அபிராமியை கொடி எடுத்துட்டு. சோ கமான் ட்ரை பண்ணுங்க அபிராமின்னு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கத்திட்டு இருந்தாங்க. டே கொடியாவது எடுக்க விடுறா, நீ தான் ஜெயிக்க போறன்னு தெரியுது, அவ கொடியாவது எடுக்க விடுறான்னு. கேம் இஸ் ஏ கேம், நான் கேம் நியாயமா தான் விளையாடும், இந்த மாதிரிலாம் ஒட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு. சோ பாலா எடுத்துட்டு போய் கொடி வச்சு வின் பண்ணிட்டாரு. சோ இந்த கொடி பறக்குதான்ற டாஸ்கோட வின்னர் வந்து பாலா தான். சோ இந்த டாஸ்க்ல வந்து பல பேர் அடி எல்லாம் வாங்கியாச்சு, இது பண்ணாச்சு, பட் பல தடைகளை தாண்டி வெற்றி பெற்றார் பாலா. வீடியோ பிடிச்சிருந்தா நேஷனல் வுட்ஸ் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.